அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஸ்ட்ராங்கான ஒரு மோகன மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா மிகவும் பழமையான மந்திரம், அதே நேரத்துல மறைக்கப்பட்ட ஒரு மந்திரமா இருக்குது. எதற்காக மறைக்கப்பட்ட மந்திரமா நிறைய மந்திரங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லாமே ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த மந்திரமா இருக்கும். அதே நேரத்தில் உடனடி பலன் தரக்கூடிய மந்திரமாக இருக்கும். இந்த மந்திரம்லாம் எல்லோரோட கைகளுக்கும் ஈஸியாக கிடச்சிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை தவறாக பயன்படுத்துவாங்க. இது அவங்களா தெரிந்து கொள்ளும் பொழுது தவறாக பயன்படுத்துவது நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும், இந்த மந்திரத்தை யாரெல்லாம் ஜெபிக்கணும் யாரெல்லாம் ஜெபிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இதையும் மீறி நீங்கள் தவறான வழிகளுக்கு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சித்தர்களோட சாபத்திற்கு ஆளாவீங்க. பொதுவாக நீங்கள் மந்திரத்தை ஜெபிக்க போகிறீங்க, மந்திரத்தை உச்சரிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல நம்பிக்கை வேணும். அடுத்ததாக இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு இருந்து இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பூஜை காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது, பீடி தம்மு சிகரெட்டு போதைப் பொருட்கள் இந்த மாதிரி எதுவுமே நீங்க உபயோகிக்க கூடாது, பெண் போகம் கூடாது, பெண்கள் தீட்டு காலங்களில் இந்த மந்திரத்தை பயன்படுத்த கூடாது, தவறான எண்ணத்திற்காக தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. அதாவது அடுத்தவரோட மனைவிக்கோ அடுத்தவரோட கணவருக்காகவோ இந்த மெத்தடை நீங்க பிரயோகம் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாம அவர்கள் மேல பிரயோகம் பண்ணக்கூடாது. அதாவது ஆல்ரெடி நீங்க கணவன் மனைவியா இருக்கிறீங்க, உங்களை விட்டுட்டு உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ பிரிந்து போகிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை தவிர்த்து தவறான நோக்கத்தில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சித்தர்களோட சாபத்திற்கு ஆளாவீங்க. யாரை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மந்திரத்தை உச்சரித்து இது வரைக்கும் யாருக்குமே தோல்வி கண்டதே கிடையாது. காலையில் எழுந்த உடனே குளிச்சிருங்க, குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது எந்த நேரமாக இருக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க விரும்பிய நபர் உங்களை தேடி வந்துட்டாங்க, அவங்க நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க, அவங்களும் நீங்களும் சந்தோஷமா ஒன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான எண்ணங்களை ஓட விட்டுக்கிட்டே நீங்க இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் ஹ்ரீம் சஹ அவங்களுடைய பெயர் மம வசம் ஈம் ஃபட், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்க ஜெபிக்கணும். தினமும் இந்த மந்திரத்தை ஜெபிக்க 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 பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்துடைய பவர் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய நபருடைய மனதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா நீங்க பதிய ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுடைய மனதுல இருந்து நீங்க இடம் பிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்போதுமே உங்களுடைய கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருப்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.